பூமர் T-shirt and masks for men. Okay, அப்படி சொல்லி எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மலையாள ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் யார் யார் ஹீரோனா பிருத்திவிராஜ் சார் ஹீரோ சுராஜ் சார் ஹீரோ அப்படிங்கிறது ஓகே ஃபென்டாஸ்டிக்னா என்ன ரோல் அப்படின்னு கேட்டார் இவர் கேள்வி கேட்ட மாதிரி வில்லன் ரோல் ஆமாம் நான் மிரட்டுறேன்றாரு பயமுத்துறேன்றாரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அந்த ரோலை எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுருக்கேன் அவ்வளோதான் அந்த ஆக்டர் அந்த ஆக்டர் வந்து எப்படி அந்த ரோலை போர்ட்ரே பண்ணுமோ அந்த மாதிரி நான் போர்ட்ரே பண்ணியிருக்கேன் நான் தான் முதலே சொன்னேன் நடிகன் தான் இதை வந்து எழுதின வந்து ஸ்ரேயாஷ் முகமத்னு பேர் அவர் தான் அந்த டைலாகை எழுதினார் டைரக்ட் பண்ணவர் வந்து டிஜோ ஆந்தனி ஜோஸ் இவர் தான் டைரக்டரு ஸோ இந்த மாதிரி ஒரு டைலாக் வந்து ஓட்டையும் மாற்றுவோம் ஓட்டு மிஷினையும் மாற்றுவோம் அப்படின்றது அந்த பொலிட்டீஷியனோட கேரக்டர் ஆர் கேரக்டரைசேஷன் இதெல்லாம் வடிவமைச்சது இவரும் ரைட்டரும் தான் ரெண்டு பேருமே வடிவமைச்சதை வந்து சுந்தரன்ற நடிகன் ஐ போர்ட்ரேட் இட் அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது ஸோ ஆக்டர் வந்து நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ஃபார் த ரோல் அந்த அந்த சென்டென்ஸை சொல்லும் போது எவ்வளோ பவர்ஃபுல்லான சென்டென்ஸு டைரக்டர் என்ன மாதிரி ஷார்ட் வச்சுருக்காரு அதுக்கேற்ற மாதிரி ஐ ஹவ் டன் மை பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோதான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடிச்சதுக்கப்புறம் யோசிச்சு பார்ப்பீங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் எளிதில் கடந்து வர முடியாது அப்போலாம் அந்த ஃபேமிலிஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்லாம் இல்லை இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி ஏன்னா ஒரு ஆக்டர் வந்து சோஷியலாகவும் பொலிட்டிக்கலாகவும் எக்கனாமிக்காகவும் ஒரு ரெலவெண்ட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அண்ட் திங்கிங் ஆக்டர் ஸோ திங்கிங் ஆக்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னாலே இந்த மூணு கான்செப்டுமே ஓரளவுக்கு அவேர்னஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸாக பண்ண முடியும் அதுக்கு வந்து தீனி போட்டது டைரக்டரும் ரைட்டரும் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு தீனி போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம அவேர்னஸாக இருக்கிறோம் நமக்கு ஒரு நாலேஜ் பேஸ் இருக்குது நம்ம வந்து சோஷியல் அவேரான ஒரு திங்கிங் ஆக்டர் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த கேரக்டர் வந்து ஈஸியாக போர்ட்ரே பண்ண முடியுது அவ்வளோதான் ஜனகணமன அது வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபில்மு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த படம் ஏன்னா இட் இஸ் அ வெரி பொலிட்டிக்கலி கான்ஷியஸ் மேட் ஃபில்மு அது வந்து இன்றைக்குள்ள ஒரு 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 கான்டெக்சுவலாக வந்து வெரி ரெலவெண்ட் ஃபில்ம் அது இந்த ஃபில்மை வந்து டிஜோ டைரக்டர் டிஜோ டிஜோ ஆந்தனி ஜோஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக கிராஃப்ட் பண்ணியிருக்காரு ப்ளீஸ் கம் ப்ளீஸ் கம் ப்ளீஸ் கம் ஹீஸ் மிஸ்டர் டைரக்டர் ஆஃப் த ஃபில்ம் டிஜோ ஆந்தனி ஜோஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஃபில்ம் பொலிட்டிக்கலி கான்ஷியஸ் அண்ட் கன்செப்ஷுவலைஸ்டாக இந்த கான்டெக்ஸ்டில் இந்த மாதிரி ஒரு ஃபில்ம் பண்ணதுக்கு ஃபஸ்ட் இயருக்கு வந்து நம்ம கிளாப்ஸ் பண்ணோம் ஃபேண்டாஸ்டிக் ஃபில்ம் அண்ட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு டைலாக் வந்து ஒரு கான்ஷியஸாக ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இருக்கிற ஒரு ஆள்னால தான் எழுத முடியும் அதான் ஷிராஸ் ஸோ இவர் தான் வந்து டைலாக் ரைட்டர் ஆஃப் த ஃபில்மு ஸோ போத் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்டாஸ்டிக்காக ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஏன்னா இது வந்து ரொம்ப ரெலவெண்ட்டான ஃபில்மு இது மாதிரி ஸ்டூடெண்ட்டோட கான்செப்ட்டு ஸ்டூடெண்ட்டோட ஐடியாலஜி அதுக்கு பின்னாடி யார் இருக்கா இந்த பொலிட்டிக்கல் விஷயங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கான்ஷியஸாக இது பண்ணப்படுது எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை காசு போட்டு தயாரிச்சார் மிஸ்டர் ஏன்னா இவர் தான் ப்ரொடியூசர் ஸோ இந்த ப்ரொடியூசருக்கு முதல்ல நம்ம கிளாப்ஸ் பண்ணியாகும் ஏன்னா அவன் படம் வந்து பெரிய வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கு இப்போவே நான் சொல்கிறேன் கேரளாவில் தான் பெரிய ஹிட்டு இந்த படம் தமிழ்நாட்டிலையும் பெரிய ஹிட்டு ஆல் ஓவர் இந்தியாவிலையும் பெரிய ஹிட்டு ஏன்னா டைட்டில் ஆஃப் த ஃபில்ம் வந்து ஜன கண மோஸ்டாக கான்ஷியஸ் பொலிட்டிக்கலி கான்ஷியஸ் இந்தியன் டைட்டில் அது இந்தியன் பொலிட்டிக்கல் சினாரியோவை பற்றி பிரமாதமாக டைரக்டர் டிஜோவும் ஸ்ரேயாஸும் இந்த கிரேட் ப்ரொடியூசர் மேஜிக் ஃப்ரேம்ஸ் அவரும் ப்ரொடியூஸ் பண்ணி இதை வந்து வெளியில் வந்திருக்கு இதெல்லாம் நம்ம வந்து டெஃபரெண்ட்டாக அப்ரிஷியேட் பண்ணும் இதெல்லாம் மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்து கொண்டு போய் சேருங்க தயவுசெய்து கொண்டு போய் சேருங்க ஏன்னா இந்த படம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் 2022 இந்த மாதிரி ஒரு படம் வர்றது பெரிய விஷயம் நான் எதுவுமே சொல்ல விரும்பலை பொலிட்டிக்கலாக எல்லாருக்குமே ஒரு நாலேஜ் உண்டு இந்த நாலேஜ் பேஸில் இந்த கான்செப்டு இந்த கான்டெம்பரரினஸில் இந்த மாதிரி ஒரு படம் வர்றது பெரிய விஷயம் எல்லாருக்குமே வந்து சேர்ந்து ஒரு கைத்துட்டு வந்து எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஃபில்மை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச் எல்லாத்தையும் படம் பாருங்கள் தேங்க்யூ 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 இன்றைக்கு நம்ம ப்ரிவியூ ஷோ வச்சுருக்கு எல்லாருமே வந்து எனக்கு அவ்வளோ தமிழ் தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் ஆனால் இந்த படம் பார்க்கும்போது இதுதான் தமிழ் தமிழ்னா அல்ல மலையாளியா
இது ஒன்றுமே டிஃப்ரென்சஸ் கிடையாது. இந்த படம் பார்க்கும்போது நாம ஆஸ் அ இந்தியன் தட் இஸ் வாட் வி வாண்டட். ஸோ அது இன்றைக்கி ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப அந்த ஃபீல் கிடச்சிருக்கு. எல்லாருமே ஒருமிச்சு தான் கை தட்ட போகிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அதுதான் நம்ம படம், படத்தோட டைட்டில் அது தான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கு, ஜன கண மன. அப்போ நீங்கள் எல்லாருமே இந்த வந்து இந்த படம் பார்த்து இவ்வளோ கை தட்டி நமக்கு வருந்த அப்ரிசியேஷன் அதுக்காக நன்றி சொல்லிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல். த்ரீ படத்துலேருந்தே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களோட டெபியூவாக இருந்தாலும் ரொம்ப வருஷம் இருந்த மியூசிக் டைரக்டர்ஸ் மாதிரி ஒரு இம்பேக்ட் கொடுத்தது எனக்கு. அப்போத்துலேருந்தே எனக்கு அன்னையோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். சிவாங்கி ஒரு வித்தியாசமாக